நிறைவு செய்திகள். தமிழக அரசின் நடமாடும் கம்ப்யூட்டர் மற்றும் டிஜிட்டல் கல்வி திட்ட தொடக்க விழா அரியலூரில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ரத்னா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு தலைமை கொறடா ராஜேந்தர் நடமாடும் கம்ப்யூட்டர் மற்றும் டிஜிட்டல் வாகனத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் அடிப்படையில் இது தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கம்ப்யூட்டர் டிஜிட்டல் கல்வி திட்ட பயிற்சி கிராமத்து மாணவர்களுக்கு அதிக பயனளிப்பதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் அழிந்து வரும் அலையாத்தி காடுகள் பரப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அலையாத்தி காடுகளின் பரப்பளவை அதிகரிக்க சிறப்பு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அலையாத்தி காடுகளை பறவைகள் சரணாலயமாக மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அவற்றை ஒருங்கிணைத்து இயற்கை சுற்றுலா வளையமாக அறிவிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆகியவற்றில் இன்று முதல் வழக்குகள் நேரடியாக விசாரிக்கப்படுகின்றன. கடந்த மார்ச் மாத இறுதியில் கொரோனா பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றங்களில் வழக்குகள் காணொலி காட்சி மூலமாக விசாரிக்கப்பட்டு வந்தது. தற்போது நாடு முழுவதும் பல்வேறு கட்ட தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய நிர்வாகக்குழு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வழக்குகளை நேரடியாக விசாரிக்க அனுமதி வழங்கியது. இதையடுத்து சுமார் 10 மாதங்களுக்கு பிறகு வழக்குகள் நேரடியாக விசாரிக்கப்படுகின்றன. மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானலில் பழமை வாய்ந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. குழந்தை வேலப்பர் சுவாமி வள்ளி தெய்வானையுடன் ரத வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நூற்றி 108 திவ்ய தேசங்களின் ஒன்றான சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று காலை சூர்ணாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஆனந்த விமானத்துடன் பக்தர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். திரளான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.